लक्ष्मी देवी अरसी ड्रम இங்கே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் இது இல்லாம இப்ப யாருமே வந்து டம்ளர்ல தண்ணி குடிக்கிறது இல்ல. இது பாத்தீங்கன்னா பூண்டு, இதுக்கு ஒரு பாக்ஸ், சின்ன வெங்காயம், இதுக்கு ஒரு பாக்ஸ் அண்ட் பெரிய வெங்காயம், அவ்வளவுதான். சோ இது வந்து இங்க வெச்சிட்டோம். அங்க வந்து நம்ம மாடர்ன் கிச்சனா மாத்திட்டதனால இந்த மூணும் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டாண்ட்ல இங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த துணிகள் எல்லாம் இதுல வச்சிருப்பேன். அண்ட் கிளிப் பாக்ஸ், ஒரு ஜூசர், சோ மத்த ஐட்டம்ஸ், அருவாமனை, அதெல்லாம். சோ இந்த ஸ்டாண்ட்ல இது எல்லாமே ஃபுல்லா இங்க இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருக்கு. இது மாடல் ரொம்ப பிடிச்சது, நான் அதனால இதை வந்து வாங்கினேன். சோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த சாஸ் வெச்சுக்கலாம், ஜாம் வெச்சுக்கலாம். இதுவும் வந்து ஒரு பீனட் பட்டர் தான். சோ இதெல்லாம் வந்து இங்க ஒரு குட்டி டவல், இங்க இருந்து இப்படி திரும்பி இதை எடுத்துக்கலாம். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா எங்களுடைய கரண்டி மாட்டிக்கிற ஸ்டாண்ட். எல்லாருமே எப்படி வைப்போம்னா, பொதுவா இந்த சிங்க்கு மேலதான் நம்ம வந்து இந்த கரண்டி மாட்டுற ஸ்டாண்ட் வைப்போம். ஏன்னா இங்க இருந்து தண்ணி எல்லாம் சொட்ட சொட்ட சோ ஈஸியா இருக்கும். இங்க தான் ஃபுல்லா அப்படியே கொஞ்சம் வெட்டாவே இருக்கும் இல்லையா எப்பவுமே, அதனால இது எல்லாமே இங்க. இது வந்து ஒரு அடிஷ்னல் ஸ்டாண்ட். இந்த தட்டு, டம்ளர், கரண்டி வகைகள், இதுக்கெல்லாம் இது வந்து சப்பாத்தி கல்லு. நல்லா இருக்குல்ல இந்த ஸ்டாண்ட். இதுவும் இப்ப வாங்கினதுதான், மீஷோ, மீஷோல வாங்கினது. சோ அந்த ஸ்டாண்ட் அங்க இருக்கும். இது வந்து பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி போடுற ஒரு ஒரு ஸ்டாண்ட். இது ஒரு ஸ்டாண்டு. அப்புறம் எங்களுடைய அழகான ஃபோர் பர்னர் ஸ்டவ், இது இங்க இருக்கும். ரொம்ப ஸ்லீக்கா லேட்டஸ்ட் மாடல் இது.
அடுத்தபடியா இந்த ஏரியாக்கு வந்தா இது வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்து பார்த்து வாங்கி வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா நம்ம வந்து இங்க நிற்கும் போது கண்ணு வந்து அழகா இருக்கணும் இல்லையா, அதுக்காக பார்த்து பார்த்து வாங்கி வைப்பேன். ஸோ இது வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் மாதிரிதான், நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீட்டா நல்லா அழகா இருக்கும். இது மேலேயும் வச்சுக்கலாம், இந்த கீழே வச்சுக்கலாம், செம்மையா இருக்கும் இந்த ஸ்டாண்டு. அதே மாதிரி இது ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, இது வந்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப்ல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட். இது பாத்தீங்கன்னா மோகியோட கீ, இது அவனுக்கு பிடிச்ச கீ. இது வந்து கடலை எண்ணெய். அப்புறம் இது எங்களோட மசால் பெட்டி. நிறைய பேர் வந்து இப்ப மசால் பெட்டி யூஸ் பண்றாங்களான்னு தெரியல, பட் எங்க வீட்டுல நாங்க யூஸ் பண்ணுவோம். இதுல ஒரு டிப்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுல எல்லாமே வந்து போட்டு வச்சிருக்கோம்ல, மசால் பெட்டிக்கு உள்ள இந்த மாதிரி பணம் வைக்கணுமா. அதுவும் பார்த்தீங்களா, கரெக்டாக நான் வந்து இந்த பட்டல் அவங்க மேலக்கா சோம்பு இருக்குல்ல, இதுக்கு கீழே வச்சுருக்கேன். அதுவும் ஒரு சும்மா சென்டிமெண்ட்டாக. ஸோ இப்படி வச்சோன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே காசு பஞ்சமே வராதான், அள்ள அள்ள குறையாத லக்ஷ்மி அப்படியே நம்ம வீட்டில் இருக்குமா. ஸோ எங்கள் மம்மி சொன்னாங்க, அப்படியே வச்சுருக்கோம் நாங்களும். சரி பார்க்கலாமே, ஒரு லக்ஷ்மி இருக்குது, அந்த லக்ஷ்மி தானே முக்கியம், இந்த லக்ஷ்மியை விட. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் கிச்சனில், எனக்கு எங்கள் அம்மா சொன்னது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இங்க வெயிட், அப்பாடி நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறேன், அப்ப நல்லா ஜாலியா இருக்கும். இது பாத்தீங்களா, நல்ல அழகான ஒரு உப்பு ஜாடி, பட் கல் உப்பு போடல, சால்ட் தான் போட்டிருக்கேன், ஐ மீன் பொடி பொடி உப்பு போட்டிருக்கேன். இது வந்து ஜிஞ்சர் டீ மிக்ஸ், இது வந்து லெமன் டீ மிக்ஸ், அப்புறம் இது வந்து சாதா டீ, இது வந்து ஃபில்டர் காஃபி பொடி, இது வந்து சர்க்கரை, எல்லாம் கைக்கு வாட்டமா இப்படி வச்சாச்சு. இதுல வந்து சும்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பைசா, எப்பவுமே வந்து கிச்சன்ல வந்து பைசா வச்சிருப்போம் சொல்லுவாங்க இல்லையா, பசங்க எல்லாம் வந்து கிச்சன்ல தான் வந்து தேடுவாங்க அம்மா எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம சோடா உப்பு, பேக்கிங் சோடா, அண்ட் இந்த ஒரு எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாடி ரொம்ப பிடிக்குங்க, செரமிக்ல ஊர்கா. அண்டு இது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம சமையலுக்கு பக்கத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக அது ஒரு உப்பு. அண்ட் இது வந்து இடிக்கல், அப்புறம் இது ஃபில்டர் காஃபி, இது வந்து ஒரு எண்ணெய், அண்ட் இது வந்து நல்லெண்ணெய், இது வந்து ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் இது ஒரு இது வந்து மோகியோட நெய், இது வந்து எங்களோட நெய் பார்த்தீங்களா, ரெண்டு நெய். ஏன்னா அவன் நாங்கள் வந்து பசு நெய் சாப்பிடுவோம் எல்லாரும், மோகி வந்து ஆவின் நெய் சாப்பிடுவான். ஸோ அதனால இது சுவாமிக்காக விளக்குக்கு எண்ணெய். அண்ட் இது வந்து ஒரு கத்தி எல்லாம் வைக்கிற ஒரு பாக்ஸ், அவ்வளோதாங்க இந்த ஏரியாவில். அப்புறம் இது வந்து தண்ணீர் பானை, இது மிக்ஸி, அது மேலே இருக்கிறது குட்டி ஜாரு. எம்மா வேற இந்த ஏரியா முடிஞ்சு போச்சா. அப்புறம் இது என்னோட பேகு, சொன்ன மாதிரியே நடந்து போச்சு எல்லாம், தண்ணி தாகம் எடுக்குது சொன்னல, பசிக்கவும் செய்யலாம். அப்ப நான் வந்து இட்லி சாப்பிடுறேன். அப்புறம் இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் ஒண்ணு வச்சிருக்கோம். ஸோ எப்பவாவது கேஸ் தீந்து போச்சு உடனே வரல கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்டவ்ல ஃபுல்லா குக் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் இதில் வந்து ரைஸ் மட்டும் இதில் வைப்போம். பொதுவாகவே நீங்கள் பெரும்பாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டால் நல்லது, ஏன்னா கேஸ் சீக்கிரமாக காலி ஆகாமல் இருக்கும். எக் பாயில் பண்ணுறது, அப்புறம் ரைஸ் வைக்கிறது, தண்ணி கொதிக்க வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல பண்ணிட்டால் பெட்டர். அடுத்தது ஒரு குட்டி கிரைண்டர் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐட்டம் இருக்கு, அது என்ன தெரியுமா, இங்கே பாருங்க இந்த சைடில். இது வந்து நான் ஒரு கோடு ஒன்று வச்சிருக்கேன், இன்னும் வந்து இந்த மந்த்துக்கான இதுவை நான் மாற்றலை. ஸோ மே மந்த்துக்கான ப்ரொவிஷன் ஸ்டாக் லிஸ்ட், நம்ம என்னெல்லாம் ப்ரொவிஷன் வீட்டில் இருக்கோ அதை நம்ம எழுதி இதில் மாதிரி ஒரு போர்டில் வச்சிட்டோம்னா அது காலி ஆகும்போது பக்கத்தில் ஒரு இன்ட்டு போட்டே வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், திரும்ப எந்தெந்த பொருள் இல்லை அப்படின்னு நம்ம போய் தேட வேண்டாம். அதுக்காக நான் இது ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது என்னுடைய பர்சனல் ஐடியா, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அடுத்தது அந்த ஸ்டாண்ட், இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்களா இதே மாதிரி இந்த கார்னர்லையும் இருக்கும், இந்த இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டு அந்த பக்கம் ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இதுவும் நான் மீஷோவில் தாங்க வாங்கினேன், அழகாக இருக்குல்ல. அப்புறம் நீங்கள் கேட்பீங்க அந்த ஸ்டாண்ட் எங்கே வாங்கினீங்க, இந்த ஸ்டாண்ட் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாண்டுமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு அவ்வளோ அழகாக பிடிச்சது. இது என்ன தெரியுமா, இது பார்த்தீங்களா நல்லா இருக்கா,
அப்பளமோ இல்ல நம்ம வந்து வத்தல பொரிக்கும் போது இப்படி எடுத்துட்டு இப்படி இத பிரஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்துக்கலாம் அதாவது அந்த இந்த பாக்ஸ்ல வந்து என்ன இருக்கும்னா நான் சொன்னல எனக்கு பிடிச்ச அந்த குட்டி சன்ரைஸ் பாக்கெட் அண்ட் வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் இதெல்லாம் இதல போட்டு வச்சிருக்கோம் அது வந்து எக் பாக்ஸ் இது வந்து ரொம்ப யூஸ்புல்ங்க நம்ம சம்டைம்ஸ் துணி இல்லாம கூட அந்த கையில இந்த இது புடிச்சிட்டு இப்படி இறக்கலாம் நல்ல சூடா இருக்கிற பாத்திரங்களை ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இது அப்பாடி இது உப்பு இது புளி ரெண்டு ஜாடி நம்ம வீட்டுல என்னதான் மாடர்னான எவ்வளோ பாக்ஸ் டப்பர் வேற அது இதுன்னு இருந்தாலும் இந்த உப்பு ஜாடி புளி ஜாடி மிளகாய் போட்டுக்கிறதுக்கு ஒரு ஜாடி எல்லாம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும் பாக்குறதுக்கு அழகா சோ இது வரைக்கும் நாம இப்போ வெளியில ஃபுல்லா பார்த்தாச்சு அடுத்து எங்களோட ஸ்டோர் ரூம்க்குள்ள போலாமா மம்மி நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் என்னமா சாப்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கு பசிக்காதா எவ்வளவு நேரமா டூர் சுத்தி காமிச்சிட்டு இருக்க எல்லாருக்கும் பேசிட்டே வேற இருக்கேன் பசிக்குது அதனாலதான் வாங்கம்மா சீக்கிரம் முடிப்போம் இருடா வர இட்லியும் வீட்டு மிளகாய் பொடியும் செம்மையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி அடுத்தது நாம போக போறது எந்த உலகம் நம்முடைய ப்ரொவிஷன் உலகம் இது இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் என்ன இருக்கு அவல் பாக்கெட் சக்கரை பாக்கெட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் எஸ் அதான் இருக்கு அண்டு அம்மா இதுல வந்து மிளகாய் பொடி நாங்க அன்னைக்கு அரைச்சோம்ல உங்களுக்கு நான் வந்து இது கூட கொடுத்தேன் அளவெல்லாம் கூட கொடுத்தேன் அந்த மிளகாய் பொடி வீட்டு மிளகாய் பொடி இருக்கு அப்புறம் இதுல வந்து சக்கரை கொட்டி வச்சிருக்கோம் அப்புறம் இது வந்து ஆனியன் கட்டர் அப்புறம் இது வந்து கிரீன் டீ மாதிரி ஸ்ட்ராபெரி டீ அந்த ஆர்கானிக் இந்தியா கிரீன் டீ தான் இது ஒரு ஜூஸர் பைன் பைன் அப்புறம் இது வந்து முறுக்கச்சு அங்க அது முடிஞ்சிருச்சா இது என்னோட மசாலா பாக்ஸ்ல பெரிய சைஸ் இதுல துவரம் பருப்பு உளுத்த பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு அப்புறம் இது வந்து மைசூர் பருப்பு இது ரவை எப்படி எல்லாம் கரெக்டா சொல்லிருக்கா இதான் அந்த மைசூர் பருப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இந்த பருப்புல நம்ம ரசம் வச்சு சாரி சாம்பார் வச்சா சூப்பரா இருக்கும் இந்த பருப்புல துவரம் பருப்பு எப்பயாவது ஒரு வாட்டி இந்த பருப்புல வைப்போம் அண்ட் இது வந்து கசகசா எனக்கு எழுதி வைக்கணும்னு இல்லை நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால ரெகுலரா இருக்கிறதுனால எளிதில் என்ன இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு இட்லி பொடி கொஞ்சம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாக்ஸ்லயுமே ஏதோ ஒரு பொருள் இருக்கும் இதான் இப்போ நாங்கள் அரைச்ச அந்த கருவேப்பிலை கடலப்பருப்பு உளுத்து பருப்புலாம் போட்டு அரைச்ச இட்லி பொடி இது சூப்பரா இருக்கும் அதான் என்னோட இட்லியில வச்சு சாப்பிட்றேன் இது வந்து கடுகு உளுத்த பருப்புல பெரிய பாக்ஸ் ஏன்னா இங்க அங்க காலியானா இங்கிருந்து எடுத்து அங்க போட்டுப்பேன் இது வந்து சர்க்கரை இது வந்து வெல்லம் வெள்ளம் வெள்ளம் சக்கரை முன்னாடி வச்சிருந்தோம் இப்போ வெள்ளமா மாத்திட்டோம் வெள்ளம் இது மிளகாய் தூள் இது வந்து இது வந்து தனியா தூள் அப்படி கரெக்டா சொல்லிட்டனா இது தனியா இது வந்து வெறும் மிளகாய் தூள் இது சாம்பார் பொடி இது வந்து அவல் அவ்வளவுதான் இங்க வந்து இது எல்லாமே இருக்கும் ஸோ ஒரு த்ரீ மந்த் கூட வந்து வாஷ் பண்ணி நல்லா சமைச்சு அப்படி வச்சுட்டா நல்ல ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கும் ஸோ அடுத்தது இந்த ஏரியா இங்க பார்த்தோம்னா எல்லாமே வந்து பார்த்த உடனே தெரியற மாதிரி தான் வச்சிருக்கு எல்லாமே டப்பர்வேர் பாக்ஸஸ் இங்க வந்து இதுல வந்து இந்த சால்ட் தூள் இருக்குல்ல அது அப்புறம் இந்த பட்டை லவங்கம் எல்லாம் இருக்கும் தனியா மொச்சக்கொட்டை அண்டு சுண்டல் உடச்ச கடலை காராமணி ஜவ்வரிசி சேமியா அதுக்கப்புறம் மிளகு இது வந்து எள்ளு பூ அது அந்த இது இப்ப அரைச்சல அந்த பொடி இது பிளாக்ஸீட் பொடி அண்டு இது வந்து முந்திரி திராட்சை வேர்க்கடலை அண்டு சோம்பு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாமே இருக்கும் ஏலக்காய் இது வந்து பெப்பர் இது வந்து பிஸ்தா பாதாம் அதெல்லாம் இருக்கும் இது வந்து இந்த ஏதோ ஜாதி பத்திரியா ஏதோ சொன்னீங்களே யாரோ இது பேரு
ஏதோ சொன்னீங்கல்ல கடல் பாசி. கடல் பாசி உனக்கு எப்படிடா தெரியும்? நான் தரமா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்படியா? ஓகே, இது கடல் பாசி, இது கஸ்தூரி மஞ்சள் அண்ட் ஓமம். வீட்டில் இதெல்லாம் எப்பவுமே வச்சுக்கணுங்க. இந்த ஓமம்லாம் வந்து டக்குன்னு நம்ம எடுத்து ஒரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச பொருள். இதெல்லாம் வந்து வீட்டில் கண்டிப்பாக வச்சுக்கணும். வெந்தயம், ஓமம்லாம். ஸோ அது எள், இது வந்து அந்த பாயசத்தில் போடுவாங்களே அது பேர் எனக்கு டக்குன்னு தெரியல. அதான் அது யாருக்கா தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஏரியாவில் அதே மாதிரி இது வந்து கார்ன்ஃபிளவர் இருக்கும். இங்கே இது வந்து நாட்டு சக்கரை, இது வந்து கொள்ளு. அதே மாதிரி கொள்ளும் நாங்கள் வந்து ரெகுலராக வாங்கி வச்சுப்பேன். அப்பா கொள்ளு வந்து வறுத்து நம்ம பொடி பண்ணி ரசம் வைக்கலாம், சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், வெள்ளை சுண்டல். அப்புறம் இதெல்லாம் ஜார், இது வந்து ஊறுகாய் ஐட்டம்ஸ். இல்லை நான் கண்டிப்பாக ஊறுகாயை சாப்பிட்றது இல்லைங்க, மோகிப்பாயை தான். இதான் எங்களோட பசு நை. நான் சொன்னல செம்மையாக இருக்கும், நான் காமிக்கிறேன். நல்லா இருக்கா? ஹோம்மேடு இது பசு நை. இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் அண்ட் இது வந்து நல்லெண்ணெய், ரெண்டுமே இருக்கும். நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக வச்சிட்டோம்னா கச்ச கச்ச கச்சன்னு ஆகாது, அதனால தான் நான் அப்படி வச்சுருக்கேன். அண்டு இந்த தான் லாஸ்ட்டு. இது வந்து சும்மா சின்ன சின்ன மசாலா பாக்கெட் அது மாதிரி இதெல்லாம் வந்து பிரித்தது, பிரித்த பாக்கெட்ஸை வந்து இது உள்ளே வச்சுப்போம். அப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட வேணாம்ல, அதுக்காக. இதில் வந்து சூப் அதெல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, பச்சரிசி, அப்புறம் வந்து அது என்ன என்ன சீரக சம்பா ரைஸ், அப்புறம் வந்து அப்பளம், வத்தல், பிரியாணி ரைஸ், ரெட் ரைஸ், அப்புறம் வந்து உடைச்ச கோதுமை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும், எசன்ஸ், அப்புறம் வந்து கலர் கேசரி பவுடர் மாதிரி கலர்ஸ். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், ஆமாம் காஷ்மீரி சில்லி பவுடர். அண்ட் இதெல்லாமே இங்கே இருக்கும். இந்த மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த தேனெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். ஸோ இதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு இங்கே வச்சுருவோம். ஸோ இவ்வளோதாங்க. அப்போ என்னன்னா ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்கிட்ட, எடுத்ததை எடுத்த இடத்துல வச்சுருவேன், அதனால் ஓரளவுக்கு களையாமல் இருக்கும். அப்படியே என்ன மாதிரி? அப்படியா தம்பி? அப்பா இப்ப தெரியல நான் ஏன் டவலும் எடுத்துட்டு வந்தேன்னு. இந்த டூர் நல்லபடியாக நிறைவடைந்ததுன்னு நினைக்கிறேன். சோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இப்போ நீங்க பார்த்த எங்க கிச்சன்ல உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு எனக்கு சொல்லுங்க. இதுல வந்து இந்த ஸ்டாண்ட் இப்போ நான் அமிஷலதான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் எப்படி சொல்றது, அவ்வளவு அழகா கரெக்டா வந்து அந்த இடத்துல ஃபிட் ஆயிடுச்சு. அம்மா இதெல்லாம் என்ன உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, கபசூர குடிநீர் இன்னைக்கு பண்ண கஷாயம் இது. அண்ட் இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல எறா தொக்கு, மிளகு ரசம், இது வந்து பூரிக்கு வச்ச சாரி இதுதான் எறா தொக்கு, எறா தொக்கு முட்டை. அண்ட் இது வந்து பூரிக்கு வச்ச தக்காளி சட்னி, இது வந்து கஷாயம். ஸோ இங்க நீங்க பார்த்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே லைக் இது தவிர எங்க கிச்சனை தவிர நீங்க பார்த்த மற்ற பொருட்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இது பொருள் வாங்கணும்னு ஆசை இருந்ததுதான், நான் இதோடைய லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மீஷோல போயிட்டு நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அழகா உங்க கிச்சனையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்த எங்க வீட்டு கிச்சன்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எப்போ சொல்ற மாதிரி இந்த ரூம் டூர் கிச்சன் டூர்லாம் வந்து எங்க வீட்டு கிச்சன் இன்னொரு தடவை ஃபுல்லா ஒட்டனை அடிச்சு அழகுபடுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னொரு வாட்டி கிடைக்குது. இல்லைனாலும் செய்வோம், அதுக்காக ரொம்ப அழுக்க வச்சுக்க மாட்டேன். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படின்ற ஆசையோட பண்றது. ஸோ அப்படிதான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சதா சொல்லுங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, இந்த பாத்திரங்கள் தான் ஃபுல்லா இதெல்லாமே. இங்க எல்லாம் வந்து குக்கர் அது இதுன்னு சொல்லி எல்லாமே அடுக்கி வச்சிருப்பேன். இது தினமும் எடுத்து எடுத்து வைக்கிறனால ஓரளவுக்கு காஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் இது, அவ்வளோதாங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டூர் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்கன்னு உங்களோட கமெண்ட்ல இருந்து தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொழுதுபோக்கான விஷயத்தோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷயா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பஸ் வந்துடும்ல, அதுக்காக தான் கிளம்பிடுவோம் கிளம்பிடுவோம்.